இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் 118:5. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். பல விதமான நெருக்கத்துக்குள்ளாக நீங்கள் காணப்படுகிறீங்க. பலவீனங்கள், போராட்டங்கள், வீட்டில் காணப்படுகிற பிரச்சனைகள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறது. வேதனையோடு, துக்கத்தோடு ஆண்டவுடைய சமூகத்தில் நீங்கள் காணப்படுகிறீங்க. பிரியமானவர்களே, உங்கள் நெருக்கங்களை கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் நெருக்கப்பட்டிருக்கிற அந்த சூழ்நிலையை கர்த்தர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, எங்களுக்கு தெரிந்த ஒரு சகோதரியினுடைய மகன் கிட்டத்தட்ட 10 நாட்களாக பலவீனத்தோடு காணப்பட்டிருக்காங்க. அந்த சகோதரி தேவ சமூகத்தில் வானத்தை பார்த்து, எனக்காக எங்கள் வீட்டில் வந்து என்னுடைய மகனுக்காக யாராவது ஜெபிக்க வரமாட்டாங்களா அப்படின்னு, ஆண்டவரே இவ்வளோ நான் நெருக்கத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வானத்தை நோக்கி பார்த்து ஜெபித்து கொண்டிருந்தாங்களாம். பிரியமானவர்களே, அந்த நேரத்தில் திடீரென நான் அவங்களுக்கு கால் பண்ணேன். மகனை விசாரிப்பதற்காக கால் பண்ணபோது அவங்களுக்கு பயங்கர ஒரு சந்தோஷம். உங்கள் வீட்டுக்கு நாங்கள் ஜெபிக்க வருகிறோம் அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் அவங்களும் அழைப்பு கொடுத்தார்கள். பிரியமானவர்களே, நாங்களும் அந்த வீட்டில் போய் அந்த மகனுக்காக ஜெபித்து கடந்து வர கர்த்தர் உதவி செய்தார். அப்பொழுது தான் அந்த சகோதரி சாட்சி சொன்னாங்க, நான் இப்படி நெருக்கப்பட்டிருந்தேன், வேதனையோடு இருந்தேன், ஆனால் வானத்தை பார்த்து யாராவது ஜெபிக்க வரமாட்டாங்களா அப்படின்னு நான் ஏங்கி கொண்டிருந்த வேலையில் தான் கர்த்தர் என்னுடைய ஜெபத்தை கேட்டார், உங்களை இந்த இடத்துல ஜெபிக்க கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சந்தோஷம் அடைந்ததை நான் பார்த்தேன். பிரியமானவர்களே, நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறதை மனிதர்கள் அறியாமல் இருக்கலாம். உங்களுடைய சூழ்நிலை, உங்கள் துக்கம், உங்கள் வேதனை, உங்கள் பலவீனங்கள் யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார், அதை கேட்கிறார். கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டு கொண்டிருக்கிறீங்க, கேட்கிற ஆண்டவர் பதிலை தருவார், அற்புதத்தை செய்வார், விசாலத்தில் வைப்பார். பிரியமானவர்களே, கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க, கர்த்தர் அற்புதத்தை செய்வார். ஜெபிப்போம். எங்கள் நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் என்னை கேட்டோர்லி விசாலத்தில் வைத்தார் என்று வார்த்தையை தந்தீரே. தேவ பிள்ளைகளுடைய நெருக்கங்கள் மாறட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், கடன் பாரங்கள் மாறட்டும், பலவீனங்கள் மாறட்டும், ஆண்டவர் அற்புதத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம். இந்த நாள் முழுவதும் உங்கள் கரம் தாங்கி நடத்தட்டும். தேவ பிள்ளைகளை குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிங்க. கர்த்தாவே, பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அற்புத சுகத்தை தருவீராக. ஆண்டவரே, குழந்தைக்காக ஜெபிக்க சொல்லியிருக்கிறாங்க. அநேகருடைய வாழ்க்கையில இந்த அற்புதத்துக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்கப்பா. நன்மைகளை கொடுங்க, ஆசீர்வதிங்க. கர்ப்பிணிகளுக்காக ஜெபிக்கிறோம், நல்ல சுக பிரசவம் உண்டாகட்டும். குழந்தையும் தாயும் பாதுகாத்து கொள்ளுங்க. ஏசப்பா, கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், கடன் பாரங்களை மாற்றுவீராக. நல்ல வேலை வாய்ப்புக்காக ஜெபிக்க சொல்லியிருக்கிறாங்க சுவாமி. நல்ல வேலை வாய்ப்பை தருவாயதாக. அரசாங்க தேர்வு எழுதியிருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ரிசல்ட்டை காண உதவி செய்கிறப்ப திருமணத்துக்காக காத்திருக்கிறாங்க சுவாமி. ஏற்ற துணையை தந்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. இந்த கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். செய்கிற ஒவ்வொரு வேலைகள், கையின் பிரயாசங்கள், தொழில்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். உங்கள் நெருக்கங்கள், உங்கள் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். டிவோஷன் மூலமாய் உங்களோடு ஆண்டவர் பேசுகிறது எங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த வார்த்தை அநேகருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ.